எப்ரேய தேர்வுக்காக நான் தயாரித்துக் கொண்டிருந்த நாள் அது. அப்படிப்பட்ட நாட்களிலே ஒரு மிக கடினமான தேர்வு என்பது எப்ரேய கவிதை நூல்கள் பற்றிய தேர்வு, திருப்பாடல்கள், யோபு பற்றிய புத்தகம் மற்றும் இன்மிகு பாடல்கள் பற்றிய புத்தகத்தினுடைய தேர்வு அது. எப்ரேய கவிதை அதனுடைய இலக்கணம் சற்று குழப்பமாக சற்று கடினமாக இருந்தது. விடிய விடிய படித்த விடிய காத்தில் போய் எக்ஸாமில் உட்காந்தா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படி சுற்றி நானே இருட்டு என சுற்றி பெரிய இருட்டாகிற மாதிரி தெரிஞ்சது. அப்படியே டேர்மனோடைய கவுந்தடித்து பயத்தில் அப்படியே கந்து கிடந்தேன். பின்னாடி ஒரு நைஜீரிய ஃப்ரெண்டு, என்னுடைய நல்ல ஃப்ரெண்டு லாரன்ஸ் என்கிறவர் தட்டினார். திரும்பி பார்த்தேன், என்ன சாண்டிலே பயமா இருக்கா அப்படின்னாரு. டே அதான் கவுந்து கிடக்கிறல்ல, ஏன்னா கேட்குற வேற அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படி கே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலைமடி கவுந்து விட்டேன். அவர் அங்கே அவருடைய இடத்துல இருந்து எழுந்து என்னுடைய காதின் மீது அவருடைய வாயை வைத்து சொன்ன வாக்கியம் இது, வாழ்வில் மறக்க முடியாத வாக்கியம். உன் பிரச்சனை எவ்வளோ பெரிதென்று புலம்பிக் கொண்டிருக்காதே, உன் பிரச்சனை விட ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்று சொல் என்று சொல்லிவிட்டு அமர்ந்தார். சாமி என்று பேசுகிற மாதிரி கேட்டுச்சு. உன் பிரச்சனை பெருசுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காத, உன் பிரச்சனை விட ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னு நீ சொல்லு, ஆண்டவரை சொல்லு அப்படின்னாரு. அப்படியே ஒரு தெளிவு பிறந்ததை போல தோன்றியது. தேர்வை எழுதினோம், வெற்றி பெற்றோம், அது மாற்றுக்கதை. ஆனால் அவர் சொன்ன அந்த வாக்கியம் வாழ்க்கையில் மறக்க முடியாது. நம்ம இதனால் முடியும்னு நினைச்சோம்னா முடிச்சு காட்டுவோம். ஆண்டுடைய துணை இருக்க அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்க என்ற அழகான ஒரு பாடல் இருக்கிறது. நம்ம கடவுளுடைய துணையை நம்பி போகும்போது எதுக்காக நம்ம பயப்படணும்?